ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரோட்டு கடை ஸ்டைல் சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா தான் இந்த சட்னி வந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப காரம் அடைந்ததுனால நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வாசனை வந்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு 1/5 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இது கூட 1 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இதிலேயே சேர்த்துட்டு நல்லா இதாக வதக்கணும். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்லாம் மாற்றிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் ஊற்றி நல்லா கலந்துடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை சேர்த்து நல்லா கலந்துடணும். அவ்வளோதான், சூப்பரான ரோட் சைடு தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிட்டு. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா தாளிச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தாளிச்சு கொட்டியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலையில, 1 காஞ்ச மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்து இதை நல்லா கடுகு வெடித்ததும் இதில் கலந்துடணும். இதுலேயும் பெருங்காயப்பொடி சேர்க்கறதுனால சட்னியோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்னியில் கொட்டிட்டு இதை நல்லா கலந்துட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் ரோட் சைடு தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த தக்காளி சட்னி இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரோட் சைடு தக்காளி சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சட்னி ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.